ಓಂ ಗಂ ಗಣಪತಿಯೇ ನಮಗೆ, ಓಂ ಶ್ರೀ ಸಂಕ್ರಾಂತ ಸದ್ಗುರು ಸರಣಂ ಸರಣಂ, ಓಂ ಶ್ರೀ ನವಕ್ರಗ್ರಹದಾಪಿಯೋ ನಮೋ ನಮಗೆ. விளம்பிவரிடம் மார்கழி மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை 17/12/2018 சந்திர பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். வரியா நாம யோகம், தைதுல கர்ணம், சித்தயோகம், 60 நாழிகை, நேத்திரம் 2, ஜீவன் அறை, விவாக சக்கரம் தெற்கு, வாரசூலை கிழக்கு, யோகினி ஆகாயம். அதே மாதிரி வந்து நாளைக்கு தனுர் மாத பூஜை ஆரம்பம், மார்கழி மாத பூஜை திங்கக்கிழமையும் பூஜை பண்ணலாம், தப்பு கிடையாது, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. நாளைக்கு வந்து நீங்கள் விருந்துன்னு போகலாம், புதிய காரியம் எந்த காரியம் என்ன எடுத்து செய்யலாம், வேண்டாம்னு சொல்வதற்கு அவசியம் கிடையாது. ஆகவே நாளை அருமையான நாளாக இருக்கிறது. அதே போல் வைகுண்ட ஏகாதசி செவ்வாய்க்கிழமை நாளை இரவு, திங்கள் இரவு நீங்கள் வந்து உபவாசம் இருந்தீங்கனால, தூங்காமல் உபவாசம் இருந்தீங்கன்னு சொன்னால் வைகுண்ட ஏகாதசியினோட பலன் வந்து கிடைக்கும். விஷ்ணு கோயில்களுக்கு போய் வழிபடுங்கள். செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி வந்து அருமையான நாள் வைகுண்ட ஏகாதசி, சிறப்பான நாள். ஆனால் தூக்கம் முழித்தால் மிக மிக நல்லது, ரொம்ப அருமையாக இருக்கும். ஆகவே திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நல்ல அருமையான நாளாக இந்த மாதத்திலே 2வது நாள் 3வது நாள் வருகிறது. அதனால் வந்து திங்கக்கிழமையும் நீங்கள் வந்து வைகுண்ட ஏகாதசி தரிசனம் பண்ணிட்டு நல்ல காரியம் பண்ணலாம். சரி, செவ்வாய்க்கிழமைக்கு வந்து தசமி திதி, சந்திர பகவான் அஸ்வினியில் பயணிக்கிறார். பரிகநாம யோகம், வனிசை கர்ணம், சித்தயோகம், 60 நாழிகை, அதே மாதிரி வந்து நேத்திரம் 2, ஜீவன் அறை, விவாக சக்கரம் தெற்கு, அதே மாதிரி வாரசூலை வடக்கு. யோகினி வந்து பூமியில் வந்து சஞ்சரிக்குது. வைகுண்ட ஏகாதசி இருக்கிறதுனால அன்றைய நாளும் சிறப்பான நாள் தான். அதே மாதிரி வந்து தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமைக்கு. புதிய விருந்துன்றதுக்கு மட்டும் போகக்கூடாது. ஆகவே இந்த 2 நாளும் மார்கழி மாதமாக இருந்தால், தனுர் மாதமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ராசிக்காராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கோயில் சன்னதிகளுக்கு சென்று வைகுண்ட ஏகாதசி சிறப்பு தரிசனம் பார்த்து நலம் பெற நவதேவர்களை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். இப்படிக்கு சித்தி சிவா ஜோதிடன் தங்கவேல் கவுண்டர். நன்றி, வணக்கம்.